ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் உங்களை இவி தமிழ் சேனலுக்கு நான் வரவேற்கிறேன். 6 மாதத்திற்கு முன் மார்க்கெட்டில் எலக்ட்ரிக் பைக் என்பது மிக குறைவாக காணப்பட்டது. எலக்ட்ரிக் பைக் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு 1-2 சான்சஸ் மட்டும்தான் இருந்தது. ஆனால் கடந்த 6 மாதத்தில் நிறைய பைக்குகள் லான்ச் ஆகியுள்ளது. ஸோ எலக்ட்ரிக் பைக் வாங்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்களுக்கு கன்ஃபியூஷனும் உள்ளது. அதனால் உங்களுக்கு ரீசெண்டாக லான்ச் ஆன 3 எலக்ட்ரிக் பைக் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அந்த 3 பைக்குகளின் பெர்ஃபார்மன்ஸ், ரேஞ்ச் இவற்றை கம்பேர் செய்து எது பெஸ்ட் என்று இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். இந்த 3 பைக்குகள் டார்க் மோட்டார் கம்பெனியிலிருந்து கிராட்டஸ் ஆர், ஒபினிடமிருந்து ரோர், ஹாப்பிடமிருந்து ஓக்ஸோ என்ற 3 பைக்குகள் வந்துள்ளன. ஸோ இந்த 3 எது பெஸ்ட் என்று பார்ப்போம். அதற்கு முன் இந்த இவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை பிரஸ் செய்யுங்கள். இந்த 3 பைக்குகளும் ஆல்ரெடி மார்க்கெட்டில் லான்ச் ஆகி இருந்தாலும் டெலிவரி என்பது ஆரம்பிக்கவில்லை. சீக்கிரத்திலேயே டெலிவரி ஆரம்பிக்க உள்ளார்கள். முதலாவதாக விலை பற்றி பேச போனால், கிராட்டர் ஆரின் எக்ஷோரூமின் விலை 1,47,499 ருபீஸ். ஓபன் ரோரின் எக்ஷோரூமின் விலை 1,24,999 ருபீஸ். ஹாப் எக்ஸோ பேஸ்ட் வேரியண்ட்டின் விலை 1,25,000 டாப் வேரியண்ட்டின் விலை 1,40,000 ருபீஸுமாக உள்ளது. ஸோ ஆன்ரோடு விலை என்பது வெறும் 10,000 ருபீஸ் மட்டும் வித்தியாசமாக இருக்கலாம். இந்த விலையில் டார்க் கிராட்டஸ் ஆரில் 4.5 kW நாமினல் பவரும் 9 kW பீக் பவரும் உடைய ஆக்சியல் மோட்டாரை கொடுத்திருக்கிறார்கள். இந்த மோட்டாருடன் இந்த பைக் 105 km டாப் ஸ்பீடும் 0-40 km வேகத்தை வெறும் 3.5 செகண்டில் சேரும் என்றும் சொல்கிறார்கள். ஒபென் ரோர் என்ற பைக்கில் 4 kW நாமினல் பவரும் 10 kW பீக் பவரும் கொண்ட பெல்ட் டிவைன் மோட்டரை பொறுத்திருக்கிறார்கள். ஸோ இந்த பைக்கின் டாப் ஸ்பீட் 100 km/h, 0-40 km வேகத்தை வெறும் 3 நொடிகளில் சேரும் என்றும் சொல்கிறார்கள். ஹாப் எக்ஸோ பைக்ஸில் 3 kW நாமினல், 6.3 kW பீக் பவருடைய BLDC மோட்டரை பொறுத்திருக்கிறார்கள். இந்த மோட்டார் உதவியுடன் 90 km டாப் ஸ்பீடும் 0-40 km வேகத்தை வெறும் 4 நொடிகளில் சேரும் என்றும் சொல்கிறார்கள். இந்த 3 பைக்கிலும் ஸ்பீடில் ஒபென் ரோர் முன்னிலைமையில் உள்ளது. பேட்டரி என்பது டார்க் கிராட்டஸ் ஆரில் 4 kWh உடைய லித்தியம் அயன் பேட்டரியை தருகிறார்கள். இந்த பேட்டரியின் கிளைம்டு ரேஞ்ச் 180 km, ரியல் ரேஞ்ச் என்பது 120-130 km உள்ளது. ஒபென் ரோரில் 4.4 kWh லித்தியம் அயன் பேட்டரியும் இந்த பேட்டரி பேக்குடன் கிளைம்டு ரேஞ்ச் 200 km, ரியல் ரேஞ்ச் 150 km உள்ளது. இனி ஹாப் ஓக்ஸோவில் 3.75 kW உடைய லித்தியம் அயன் பேட்டரியை பொறுத்திருக்கிறார்கள். இந்த பேட்டரியுடன் NMC கெமிஸ்ட்ரியுடன் தயாரித்திருக்கிறார்கள். இதனின் ரியல் ரேஞ்ச் 150 km. ரேஞ்சில் 3 பைக்குகளும் சமமாக தான் உள்ளது. சார்ஜிங் பற்றி பேச போனால், கிராட்டஸ் ஆரில் 5 ஆம்ப்ஸ் சார்ஜரை கொடுத்திருக்கிறார்கள். இந்த சார்ஜருடன் ஃபுல் சார்ஜாக வெறும் 5 மணி நேரம் சமயம் எடுத்துக்கொள்ளும். ஓபன் ரோரில் என்பது ஃபாஸ்ட் சார்ஜரை சப்போர்ட் செய்கிறது. இந்த பைக்கிற்கு 15 ஆம்ப்ஸ் சார்ஜரையும் வெறும் 2 மணி நேரத்தில் சார்ஜிங் ஆக சமயம் எடுத்துக்கொள்ளும். ஹாப்ஓக்ஸோவில் 7 ஆம்ப்ஸ் சார்ஜரையும் வெறும் 5 மணி நேரத்தில் சார்ஜ் ஆக சமயம் எடுத்துக்கொள்ளும். இந்த 3 பைக்கில் மோட் என்பது சமமாக தான் காணப்படுகிறது. ஆனால் பெயர்கள் மட்டும் வித்தியாசமாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் கிராட்டஸ் ஆர் மற்றும் ஹாப்ஓக்ஸோவில் ரிவர்ஸ் மோட் உள்ளதால் ஓபன் ரோரில் ரிவர்ஸ் மோடும் இல்லை. எடை என்பதில் டார்க் கிராட்டஸ் ஆர் 144 kg, ஓபன் ரோர் 130 kg, ஹாப் ஓக்ஸோ 140 kg உள்ளது. பாராமீட்டரில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் ஹாப் ஓக்ஸோ, அடுத்த பொசிஷனில் ஓபன் ரோரும், கிராட்டர் ஆர் லீஸ்ட் பொசிஷனிலும் உள்ளது. சஸ்பென்ஷன் என்பது கிராட்டஸ் ஆரில் ஃப்ரண்டில் ஹைட்ராலிக் டெலஸ்கோப்பிக்கும் ரேரில் ஹைட்ராலிக் மோனோஷாக் அப்சார்பரையும் யூஸ் செய்திருக்கிறார்கள். ஓபன் ரோரில் ஃப்ரண்டில் டெலஸ்கோப்பிக்கும் ரேரில் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் அப்சார்பையும் யூஸ் செய்திருக்கிறார்கள். ஹாப்ஓக்ஸோ வாகனத்தில் ஃப்ரண்டல் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும் ரேரில் ஹைட்ராலிக் ட்வின் ஷாக் அப்சார்பையும் யூஸ் செய்திருக்கிறார்கள். பிரேக் பற்றி பேச போனால், 3 எலக்ட்ரிக் பைக்கிலும் டிஸ்க் பிரேக்ஸ் யூஸ் செய்திருக்கிறார்கள். 3 காம்பி பிரேக்கிங் சிஸ்டமும் உள்ளது அண்ட் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டமும் உள்ளது. இந்த 3 பைக்கில் இப்படிப்பட்ட சஸ்பென்ஷன் இருப்பதால் நல்ல சப்போர்ட் தருகிறது. ஃபீச்சர்ஸ் என்பதில் முற்றிலும் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ் உள்ளன. டைமென்ஷன் பற்றி பேச போனால், கிராட்டர் ஆரில் 785 mm சீட் ஹைட்டும் 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் உள்ளது.
ஓபன் ரோரில் 780 mm சீட் ஹைட்டும் 200 mm கிரவுண்ட் கிளியரன்ஸும், ஹோப் ஒக்ஸோவில் 780 mm சீட் ஹைட்டும் 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் உள்ளது. சீட்டிங் என்பதில் மூன்று பைக்கும் சமமாக தான் காணப்படுகிறது. ஓபன் ரோரில் மட்டும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கதாக காணப்படுகிறது. வண்ணங்களில் பார்த்தீர்கள் என்றால் கிராட்டஸ் ஆர் ப்ளூ, ஒயிட், ரெட் அண்ட் பிளாக் போன்ற வண்ணங்களிலும், ஓபன் ரோர் பிளாக், ரெட் மற்றும் எல்லோ வண்ணங்களிலும், ஹோப் ஒக்ஸோ பேஸ்ட் வேரியண்டில் ரெட் ப்ளூவும், டாப் வேரியண்டில் கிரே அண்ட் கிரீன் கலரும் அவைலபிளாக உள்ளது. வாரண்டி என்பது பார்த்தீர்கள் என்றால் கிராட்டர் ஆர் ஓபன் ரோர் இந்த இரண்டு பைக்குகளுக்கும் 3 வருடமும், ஹோப் ஒக்ஸோ சார்ஜருடன் கண்ட்ரோலர் மற்றும் மோட்டருக்கு 3 வருடமும், பேட்டரிக்கு 4 வருடமும் வாரண்டியும் கொடுக்கிறார்கள். இந்த 3 எலக்ட்ரிக் பைக்குகளை ப்ரீபுக் செய்து கொள்ள அவர்களுடைய வெப்சைட்டில் இல்லையெனில் அவர்களுடைய ஷோரூமில் 999 rupees செலுத்தி ப்ரீபுக் செய்து கொள்ளலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவைதான் 3 பைக்குகளின் கம்பாரிசன் வீடியோ. நான் சொன்ன பாராமீட்டரோடு கம்பாரிசனில் முதலிடத்தில் ஹோப் ஒக்ஸோவும், இரண்டாவது இடத்தில் ஓபன் ரோரரும், மூன்றாவது இடத்தில் கிராட்டர் ஆரும் உள்ளது. ஆனால் பில்ட் குவாலிட்டியில் கிராட்டர் ஆர் முதலிடத்தில் உள்ளது, ஓபன் ரோர் கடைசியில் உள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைய வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட ஜென்யூன் விவரங்களுக்காக ஈவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பற்றிய விவரங்களை, எண்ணங்களை எங்களுக்கு கமெண்ட் மூலமாக தெரியப்படுத்துங்கள். அன்டில் தென், கோ கிரீன், கோ எலக்ட்ரிக்.